ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது? போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். புதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் துவக்கமே ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷத்தின் எண்ணாகவே அமைஞ்சிருக்கு. 2022 ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இது 5ஆம் எண்ணிற்கு நன்மையே செய்யும். ஸோ ஒரு பிளசண்டான ஒரு ஹாப்பியான இயராக இது இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் முழுக்கவே நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களை வந்து பரிமாண வளர்ச்சிங்கிற மாதிரி எவால்வ் பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற காலங்களில் நடந்த இழப்புகளையும் அப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காம எழுந்து நீங்கள் சரியான முயற்சிகளை செய்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 2022 நிறைய நற்பலன்களை கொடுக்கறதற்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு ஜாப் சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு ஃபாரின் ட்ராவலுக்கு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால் போக முடியாமல் தடையாக இருக்கும். இனிமேல் அது ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அந்த யூனிவர்சிட்டியை கூட வந்து வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்து இந்த சேனல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் போலவே வியாபார மாற்றமும் பாசிபிள் தான். இவ்வளோ நாள் ஒரு வியாபாரம் ஒரு விதமான வியாபாரம் நீங்கள் செய்துட்டு இருந்திருக்கலாம் பிஸ்னஸ் லைனில்.
திடீர்னு வேற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேண்டமிக் சுச்சுவேஷனில் பழைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து தோண்டு போயிருந்திருக்கலாம், அதனால லாபங்கள் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். பட் எடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸோ அல்லது புதுவிதமான ஒரு முயற்சியோ பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்களையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொருளாதார ஏற்றம், ஏதோ ஒரு வகையில் புதிய மாற்றம், வெளிநாடு பிரயாணம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2022 உங்களுக்கு இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பழைய விஷயங்களை நினச்சி சோர்வடைஞ்சு மூளையில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு வருஷமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வருஷத்தில் அது கிடச்சிச்சுன்னா நமக்கு நல்லது, பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. இது நான் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு இந்த தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரதை கண்கூடாக பார்ப்பீங்க. லக்கி டேட்ஸை பொறுத்த அளவுக்கு 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்த ஒரு தேதிகளாக இது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும். ஸோ அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் வந்து இயற்கையாகவே வந்து அது வந்து பலிக்கும். ஸோ நல்ல தேதினா அன்னைக்கு வந்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க, ஒவ்வொரு மாதமும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நிறங்களை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ கலர், அப்புறமேறு அந்த ஒரு சாட்டின் கிளாத்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சில்கி கிளாத், அந்த மாதிரியான ஒரு மெட்டாலிக் நிறங்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு கோல்டு கலர்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரியான நிறங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். திசையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாலோ வடக்கு திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இது நான் சொல்கிறது லைஃப் லாங்குக்கும். ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு மரகத பச்சை எமரால்டு ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தரம் பார்த்து வாங்கணும். ஏன்னா தோஷமிக்க கல் போட்டு கெடுபலன்கள் வரத்துக்கு பதில் நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோனே வாங்காமல் இருக்கலாம், அது அணியாமல் இருந்தாலே நல்லது. நான் அப்படி ஸ்டோன் வாங்குறீங்கன்னா ரொம்ப தரம் மிக்கதான நம்பகமான நபர்கள்ட்டேருந்து வாங்குங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன், எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க.
அப்பதான் என்னால மூன்று நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். மூன்று நாட்கள் தயவு செய்து டைம் கொடுங்க, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.